ஃபிலிம் டூனியர் வெங்கடேஷன் பணிவாக வணக்கங்கள். லோகேஷ் கனகராஜ் அவருக்கு வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்றைக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாரோ அன்னைக்கே வந்து என்றைக்கு இந்த படத்துடைய ரிலீஸ் வருது அப்படின்றதோ அறிவிச்சிருவார். அந்த மாதிரி தான் கூலிப்படத்தினோட டீசர்லேயும் அவர் சொல்லியிருந்தார், ஆயுத பூஜை அன்றைக்கெலாம் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் லியோவுக்கு சொன்ன மாதிரியே அப்படியே சொல்லியிருந்தார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஜூன் 3rd or 4th வந்து கூலிப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துருக்க வேலையில் ஸ்டார்ட் ஆகலை. ரஜினிகாந்த் அவர் வந்து வேட்டையின் படத்தை முடிச்சுட்டு வந்தார். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹாட்டுனா பெரிய ஹாட்டு, சூடு தாங்க முடியாமல் இமயமலையை நோக்கி நான் நகர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலைக்கு அவர் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்தவுடனே இங்கே தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு. ரஜினிக்கு அபிமான ஆட்கள்லாம் இங்கே ஜெயித்ததுனால அந்தந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. மோடிஜி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மோடிஜி அவர்கள் பிரதமரை பதவியேற்ற அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. என்டி ராமராவ் குடும்பமும் என்டி ரஜினிகாந்த் குடும்பமும் மிகவும் ஒரு நெருக்கமான குடும்பம். அந்த குடும்பத்தை சேர்ந்த தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடும், சக நடிகராக இருக்கக்கூடிய ஜனசேங்க கட்சியினுடைய நடிகராக இருக்க தலைவருமாக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாணும் இணைந்து மிகப்பெரிய லெவலில் அங்கே வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸையும் வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வென்றெடுத்தது. அதற்கான பதவியேற்பு விழாவை சந்திரபாபு நாயுடைய சிறப்பு அழைப்பின் பேரில் ரஜினிகாந்த் சென்று வந்தார். அந்த பதவியேற்பு விழாவும் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 பதவியேற்பு விழாவும் முடிஞ்சு விட்டது. இமயமலையுமே அவர் போயிட்டு வந்துட்டார். ஸோ இப்போ வந்து ரஜினிகாந்தோடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. கிளைமேட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒத்து வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு. அதனால் வந்து பரபரப்பாக வந்து செட்டுகள் போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற வேலையை திரு ரஜினி அவர்கள் வந்து நோக்கி நகர்றார். அது அநேகமாக ஹைதராபாத்டு ராமோஜிராவ் சிட்டியில் தான் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்து குட் பேட் அக்லின்ற ஒரு அஜித் படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்த படத்தில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய வில்லனாக சரி சத்யராஜ் அவர் வந்ததாக நிறைய பேர் இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் படத்தில் மிஸ்டர் பாரதுக்கு அப்புறமும் பல வருடங்கள் கிடைத்து சத்யராஜ் வந்து இணைந்திருக்கிறார். ஆனால் வில்லனாக நடிப்பதற்கு ஏற்கனவே சத்யராஜுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு வாய்ப்பு சிவாஜி படத்தில் திரு சங்கர் கொடுத்தார். அந்த படத்தில் வந்து சங்கர் கொடுக்குறப்ப அந்த கதாபாத்திரம் எனக்கேற்ற கனமாக இல்லை அப்படின்னு சொல்லி நடிக்க மறுத்துட்டா ஒரு தகவல் வெளியானது. அதற்கப்புறம் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு தெலுங்கு நடிகராக இருக்கக்கூடிய சுமனை நடிக்க வைத்து பஞ்சு இருக்கார் சுப்பு பஞ்சு, அவர் வந்து டப்பிங் பேச வச்சு அந்த படத்தை ஹிட் பண்ணாங்க. அந்த படத்துக்கு பிறகு திரு விஜயகாந்த் திரு சத்யராஜன் திரு ரஜினியும் நடிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர் வந்துச்சு. அதையெல்லாம் உடைத்தெடுத்து இன்றைக்கு கூலி படத்தில் பிரதான ரோலில் திரு சத்யராஜ் பண்ணுகிறார். நிறைய பேர் வந்து கூலி படத்தில் மிஸ்டர் பாரத் மாதிரி ஒரு வில்லன் ரோலோ இல்லாட்டி காக்கி சட்டை படத்தில் சத்யராஜ் நடித்த தகடு தகடுன்ற மாதிரி ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்து விஜயகாந்த் இவர் நம்ம சத்யராஜ் பண்ண போகிறாரு. ஏன்னா சத்யராஜுக்கு வந்து ஹீரோவாக நடித்ததோடு அவர் வில்லனாக நடித்த படங்கள்லாம் மிகப்பெரிய ஹிட்டு. ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான தன வில்லனத்தனத்தை போய் காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் சத்யராஜ் அவர்கள். அப்படி நடிக்கிறப்ப ஆனால் திரு சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த கூலி படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு பெரிய சம்பளம் கேட்டதாகவும், சரி அப்போ ஈக்குவலைஸ்டான ஒரு ரோல் வரப்போ பெரிய சம்பளமாக இருக்கிறதுனால அதை ட்ராப் பண்ணிட்டு ரஜினியுடைய நண்பராக திரு சத்யராஜ் நடிக்கிறதா செய்தி வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுதிஹாசன் ரஜினியுடைய மகளாக நடிக்கிறார்ன்ற செய்தியும் வந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்தியின் ஒரு சிறப்பு தோட்டத்தில் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இது எந்தளவு உண்மை அப்படின்னு தெரில. ஆனால் சுதிஹாசனும் சத்யராஜும் வந்து கூலி படத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி படக்குழுவே வெளியிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட் என்னென்னா, மலையாள திரையுலகத்திலிருந்து திலீப் வந்து இந்த படத்தில் வந்து இந்த ரஜினிக்கிட்ட ஒரு ரோல் பண்ணுறாரு. ரொம்ப நாட்கள் படுத்து விஜயகாந்தோடைய ராஜ்யம் அப்படின்ற படத்தில் விஜயகாந்தனுடைய தம்பியாக திலீப் நடிச்சிருப்பார். நிறைய ஒரு நடிகையோட வந்து பாவனாவோட ஒரு சண்டையில் சர்ச்சையில் சிக்கி சிறிது காலம் ஜெயிலில் இருந்து மலையாள திரையுலக சங்கத்திலேருந்து விலக்கப்பட்டு திருப்பும் சேர்க்கப்பட்டு இப்படி பல சர்ச்சைக்கு உருவான திலீப் வந்து முதல் முறையாக ரஜினியுடன் இணைகிறார். அதே மாதிரி தெலுங்கில் வந்து மிகப்பெரிய நடிகர்கள்லாம் உள்ளே வராங்க. ஹிந்தியில் ரன்வீர் கபூர் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரன்வீர் கபூருடைய படங்கள் தொடர்ந்து தோல்வி நீக்கி நகர்ந்ததுனால மலை மறுபடியும் ஒரு வில்லனாக தமிழ் திரையுலகத்தில் காலடிக்க வேணும்னு அவர் மறுத்துட்டதாகும். இப்போ வரையும் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய செய்தியாக எல்லோரும் வந்து தேடக்கூடிய ஒரு செய்தியாக என்ன இருக்குன்றனா, சுருதிகாசன் உள்ளே இருக்கிறாங்க, சத்யராஜ் உள்ளே இருக்காங்க, சிவகார்த்தியன் வந்தால் வருகிறார், இப்போ திலீப் கன்ஃபார்மாக உள்ளே வந்துட்டார். இப்படி பல பிரபலங்கள் உள்ளே வரதுக்கான சாத்தியக்கூறுகளை நோக்கி இவர்கள் நகர்ந்தாலும் ரஜினியை எதிர்கொள்ளக்கூடிய வில்லன் கதாபாத்திரம் யார் வரப்போகிறாரு? ஏன்னா ஜெயிலர் படம் பார்க்குறப்ப எல்லாருமே ஜெயிலர் படத்தில் பார்க்குறப்ப மோகன்லால் இருக்கார், சிவராஜ் ராஜ்குமார் இருக்கார், திலீப், தெலுங்குலேருந்து வந்த சுனில் ஆகட்டும், இப்படி பல பேர்கள் வந்து ஜெயிலர் படத்தில் வந்து ஒரு காமிய ரோல் கொடுத்துருந்தாலும்
பல பேர் இதில் இருக்காங்களே, யாரும் வில்லன்ற ஒரு சஸ்பென்ஸாக போகிறப்ப சம்மந்தமே இல்லாமல் வினயன் தான், விநாயகன் சொல்கிற அவர் தான் வந்து அதில் வில்லன் ரோல் பண்ணி கலக்கியிருப்பார். மோகன்லாலை கம்பேர் பண்ணுறப்ப, சிவராஜ் ராஜ்குமார் கம்பேர் பண்ணுறப்ப, சுனிலை கம்பேர் பண்ணுறப்ப, இன்னும் மற்ற நடிகர்களை கம்பேர் பண்ணுறப்ப விநாயகன் அப்படின்ற ஒரு சாரலான ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக கேரளாவில் அறியப்பட்டவராக இருந்தாலும் அந்த கதைக்காக அவர் பிறந்ததுனால அவர் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்றிருந்தார். அதே மாதிரி தான் கூலி படத்துலையும் வரும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா சத்யராஜ் உள்ள வந்துட்டார், சிவகார்த்திகேயன் வரப்போகிறான்னு சொல்லப்படுது, சுத்தியாசன் வராங்க, இந்த சைட் திலீப் உள்ளே வந்திருக்காரு, ஹிந்திலேருந்து பல பிரபலங்களாக வந்தாலும் இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான ஒரு வில்லனை உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம் ஒரு பெரிய நடிகராக இருந்தால் சந்தோஷம்தான், சின்ன நடிகராக இருந்தாலும் சந்தோஷம்தான். ஏன்னா திரு நெல்சன், திரு லோகேஷ் கனகராஜெல்லாம் அந்த கதாபாத்திரத்துக்கு யார் பொருந்துகிறார்களோ அவர்களை நோக்கி தான் நகருவாங்க. அப்போ வந்து சத்யராஜ் இந்த படத்தில் வில்ல இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்காமல் அவருக்கு ஒரு சின்ன ரோலாக கொடுத்து ஒரு ஃப்ரெண்ட் ரோலாக கொடுத்து நகர்த்துறாங்க. அதேமாரி திலீப் கண்டிப்பாக வில்லனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய ஒரு திலீப் வந்து எந்த படத்துலேயும் வில்லனாக நம்ம பார்த்ததே கிடையாது, ஒரு காமெடியை நோக்கி நகர்றவர் தான் அவர். ஸோ அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து யார் கூலி படத்தினுடைய வில்லைன்றது இன்றைக்கு அறியப்படக்கூடாத, அறியப்பட முடியாத, தேடப்படக்கூட ஒரு செய்தியாக இருக்கிறது. கண்டிப்பாக கூலி படத்தினுடைய வில்லன் யார்ன்றது கூடிய விரைவில் அந்த படக்கூட தெரிவிப்பாங்க. எப்படி வந்து எந்த டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அறிவித்தாரோ அதே டேஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா பூர்வாங்க வேலையை அவர் தொடங்கிவிட்டு தொடர்ந்து நடிக்கிறார். அதேமாரி திரு ரஜினி அவர்களும் தன்னுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சு விட்டு ஒரே ஷெடியூல் இந்த படத்தை முடிச்சு தரதுக்கான வேலைகளை நோக்கி அவர் நகர்கிறார். இதுதான் கூலி படத்தினுடைய அப்டேட்டாக இப்போ சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வேட்டையின் படம் வந்து மிகப்பெரிய லெவலில் எடுக்கப்பட்டிருந்து பல ஸ்டார் காஸ்ட் அங்கே நடிச்சிருந்தாலும் அதையும் தாண்டி மவுத் டாக்காக எந்த படத்தை நோக்கி நகர்றாங்கன்னா கூலி படத்தை நோக்கி தான் நகர்றாங்க எல்லாருமே. ஏன்னா லைக்காக வந்து வேட்டையின் படத்தை தயாரிச்சிருந்தாலும் பப்ளிசிட்டியில் இன்னும் பெரிய லெவலில் அவங்க ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் கூலி படம் பப்ளிசிட்டியே சன்னிறுவனம் ஸ்டார்ட் பண்ணல. அந்த கூலியோட லோகேஷ் கனகராஜ் ரஜினி மட்டுமே வைத்து கொண்டு தானாக மவுத் டாக் வழியாக ரஜினியுடைய படத்தை மிகப்பெரிய பப்ளிசிட்டி நோக்கி நகர்ந்திருக்கிறது. அது ரஜினியுடைய ஆளுமைக்கும் ரஜினியுடைய திரையுலக கட்டமைப்பும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.